Jesus Christ. I thank God for giving me this opportunity to be in the midst of you all this morning. We have been following JJ Church on FB and also from Pastor himself. And we have been seeing good reports from JJ Church. JJ Sabin, Aneg Aradalin, and the live program in Angel. Facebook-ல பார்ப்பது உண்டு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். And we thank God that God is doing great and mighty things in your midst. ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்முடைய மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. And even in this year it's going to be greater than what you expected. இந்த வருடத்தில் இன்னும் கர்த்தர் பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். We thank each and every one of you for supporting us in prayer. நீங்கள் மெய்யாகவே எங்களை ஜெபத்திலே தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். For your partnership in the kingdom of God. நீங்கள் பாராட்டுகிற எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா ஜெபங்களுக்கும் உதவிகளுக்காய் ஆண்டவருக்கு வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் பெரிய பலனை நாம் கண்டிப்பாய் காண போகிறோம். உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படி Genesis all the way to Revelation. So we were listening to the word of God.
ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் பைபிளே உங்க கார்ல வச்சிருக்கீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அது நமக்கு விசுவாசத்தை அதிகரிக்கிறதா இருக்கிறது. The word that says in Amos, says the prophet declares in Amos chapter 8 verse 11. Amos தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 8 அதிகாரம். He says like this, the days are coming, declares the sovereign Lord. வாசிக்கிற வசனத்தை ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 8:11. ஆமோஸ் 8:11. இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆமோஸ் 8:11. இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாமல் பஞ்சம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The word says there's a time of famine is coming. It's not because of food or thirst of water, but the hearing of the words of the Lord. சொல்லுங்க ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, ஆமோஸ் 8:11 சொல்லுகிறது, உணவினால் அல்ல, தண்ணீரினால் அல்ல, நிலத்தில் வரும் பஞ்சங்கள் அல்ல, ஆனால் தேவனுடைய கர்த்தருடைய வசனத்தை கேளாமல் போகும் பஞ்ச காலங்கள் வரும் என்று சொல்லி. And in 2 Timothy chapter 4 verse 3. 2 Timothy 4:3 அதிகாரம் 3வது வசனம். I told you the first thing, when you hear the word of God, you need to hear in faith. அல்ல கவனிக்க வேண்டும், முதல்ல நான் சொன்னேன், கர்த்தருடைய வசனத்தை நீங்க கேட்கும்போது எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்திலே, விசுவாசத்திலே. Second, you need a good soil, that is your heart must be ready to receive. இரண்டாவது காரியம், தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கும்போது உங்கள் இருதயம் பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். வார்த்தையை நல்ல பெற்றுக்கொண்டு அதிலே தரித்திருப்பதற்கு உங்களுடைய இருதயம் பண்படுத்தப்பட்டு ஆயத்தப்பட வேண்டும். And the third thing is your ears must be ready to hear the word. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தை நீ கேட்பதற்கு உங்களுடைய காதுகள் நல்ல தெளிவாய் இருக்க வேண்டும். Many people have ears. நிறைய பேருக்கு காது இருக்கு. I like in Tamil they were saying, you know, I'm calling you, do you hear what I call? Some people have ears but they are not listening. காது இருக்கிறது ஆனால் சரியாக கேட்பதே கிடையாது. But what they want to hear. அவர்கள் என்னத்தை கேட்கணுமோ அதை கேட்பாங்க, ஆனால் கேட்க வேண்டியதை கேளாமல் இருப்பாங்க. There are times when they will switch off their ears. அவங்க ஒரு சிலத்துல காதையே அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. Can you read 2 Timothy chapter 4:11
கலங்கிடும், மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளையின் அன்போ பிரிந்திடும், இயேசுவின் அன்பு மறையாதே. அன்பை தேடி அலைந்தேன், அன்பு இல்லாத மனிதரின் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு நேசிக்கும் அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தே, அன்பு இல்லாத மனிதரின் அன்பை தேடி வந்தா இயேசு, அன்பை தேடி வந்தா. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு, நம்பு 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 அன்பு அன்போ தவழ்ந்திடும், தந்தையின் அன்போ மறைந்திடும், உறவினர் அன்போ பிரிந்திடும், நேசரின் அன்போ மறையாதே. இயேசு அன்பை தேடி வந்தார், அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தே, அன்பு இல்லாத மனிதரின் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு, நம்பு நம்பு உன்னாளில் நம்பு, அன்பு எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 10 மணி முதல் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் சுகமளிக்கும் ஆராதனையும் நடைபெறும். நேரம் மாலை 7:30 மணி. தேவ செய்தி அளிப்பவர்கள் ரெவரன் கிறிஸ்டோபர் தேவதாஸ் மற்றும் சகோதரி ஆஷா கிறிஸ்டோபர். அன்பானவர்களே, இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அவர் அட்ரஸ் ரெவரன் கிறிஸ்டோபர் தேவதாஸ், ஜெகவா ஜீரே ஏஜ் சர்ச், ஈஜிபுரம், விவேக் நகர் போஸ்ட், பெங்களூர் 47, லேண்ட்லைன் 0802571223, செல்போன் 9886379253, இமெயில் தேவதாஸ் கிறிஸ்டோபர் @gmail.com.